சீனா மூலம்தான் உலகத்தில் கொரோனா வைரஸ் பரவியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் சீனா உலகம் முழுவதும் கொரோனா வைரஸை பரப்பிவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் அவர்கள் திட்டம் இதுதான் என அதிரடியாக சீனாவை விளாசிய ஒரு கருத்தையும் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் கடந்த ஆண்டு டிசம்பர் அல்லது நவம்பர் மாதம் முதல் உலகில் பரவ துவங்கியிருக்கலாம் என கருதப்படுகின்றன. சீனாவில் தான் முதன் முதலில் இந்த வைரஸ் அதிக அளவில் பரவ துவங்கியது. தொடர்ந்து உலகம் முழுவதும் பரவி வருகின்றன. உலகம் முழுவதும் பொருளாதாரம் கடுமையாக சரிந்துள்ளன. மக்கள் பலர் வேலை இழந்துள்ளனர். பலருக்கு சம்பளம் குறைக்கப்பட்டுள்ளன. உற்பத்தி ஏற்றுமதி ஆகியவையும் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகம் மோசமான பொருளாதார தேக்க நிலையை சந்தித்துள்ளது. இதற்கிடையே இந்தியா சீனா எல்லையில் பதற்ற நிலை உருவாகியுள்ளன. கொரோனா வைரஸ் விவகாரத்தில் சீனா மீது விசாரணை கோரிய தீர்மானத்தை இந்தியா ஆதரித்தது முதல் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளன. இரு தரப்பும் ராணுவத்தை எல்லையில் குவித்து வருவதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனா வைரஸ் இந்தியாவில் அதிகரித்து வரும் நிலையில் சீனாவில் பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளன. மிக சிறிய அளவிலேயே அங்கே தினசரி பாதிப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சீனாவில் பொருளாதாரம் முன்னேறி வருவதாக சீனாவை கூறி வருகின்றன. இந்த நிலையில் மே 28 அன்று சீனாவில் ஒருவர் கூட கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாகவில்லை என வெளியான செய்தி ஒன்றின் கீழே கோபமாக பதிவிட்டுள்ளார் ஹர்பஜன் சிங். சீனாதான் கொரோனா வைரஸை பரப்பிவிட்டதாக கூறியுள்ள அவர் மற்றவர்கள் சிக்கி தவிக்கும் போது வேடிக்கை பார்ப்பதாக கூறியுள்ளார்.